தேன் பெட்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேனீக்களோட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் இவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. தேனீக்களுக்கு இப்போ நம்ம என்ன ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கை அங்கே வச்ச உடனே பார்த்தீங்களா எல்லாம் அங்கே நவுறாங்க பார்த்தீங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பட்ரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடி தோட்டத்தில் தேனிப்பட்டியோட அப்டேட் தான். ஸோ லாஸ்ட் நைட் வந்து நம்ம தேனிப்பட்டியை ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு வந்து அதாவது மிட் நைட்டில் தான் நம்ம கொண்டு வந்தோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் தேனிகள் எல்லாம் வந்து கேஜுக்குள்ள அடைஞ்சதுக்கப்புறமா தான் அதை வந்து அந்த இலையை வச்சு அடைச்சிட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒரு கோணியில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ காற்று போகிற அளவுக்கு நம்ம காரில் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம தேனிப்பட்டி வாங்குற வரைக்கும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு அடுத்து பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ இது வாங்கிட்டு வந்து வச்சு முதல் நாள்லேருந்து நம்ம வந்து என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்களும் தேனிப்பட்டி வைக்க போகிறீங்க அப்படின்னா இனி வரும் வீடியோக்களாக இந்த தேனிப்பட்டி சீரியஸ் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், தேன் எடுக்கிறதுலேருந்து அந்த தேனிக்களுடைய வேலைகள் எல்லாமே, அந்த அது என்னென்ன தேனிக்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு, ஸோ நம்மளால் முடியும் முடியாது, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும் வைக்க முடியாது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தேனிக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஏன்னா முதல் நாள் வந்து நம்ம வீட்டுக்கு தேனி வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்கெங்கே தேன்கள் அதாவது இந்த நெக்டர்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறமாட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருங்க, தெரிஞ்சிருங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபீட் பண்ணாலும் எடுக்காது. ஸோ நம்மளை தான் ஃபீட் பண்ண சொன்னோம். ஸோ என்ன ஃபீட் பண்ண போகிறோம், எப்படி ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பட்டையில் போட எல்லாரும் உடனே பார்க்கலாம், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேனிப்பட்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வச்சிருந்தோம் இல்லையா, அதே இடத்துல தான் நம்ம வந்து இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பெட்டி எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சாச்சு. ஸோ மார்னிங் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் லீஃப் வச்சு அவங்க அடைச்சி கொடுத்துருந்தாங்க. அந்த லீஃப் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அண்ட் நம்ம தேனிப்பட்டிலேருந்து ஒரு சில தேனிக்கள் வந்து வெளியில் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு சிலவங்க வந்து புது இடம்ன்றதால் யோசிச்சுட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காங்க போல இருக்கு, போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம தேனிப்பட்டியை வச்சுட்டு தேனிப்பட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளைவுட் ஒன்று வச்சிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு ஷீட் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, மழை பெஞ்சதுனாலும் தண்ணி அந்த பெட்டி மேலே போடாது. அண்ட் வெயில் அடித்தாலுமே வந்து டேரெக்ட் வெயில் போடக்கூடாது, டேரெக்ட் அதாவது ஓரளவுக்கு நல்லா அந்த டெம்பரேச்சர் வந்து நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுன்னா அது எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. மொத்தம் 2 பாக்ஸ் இருக்கும் தேனிப்பட்டி பொறுத்த வரைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடிங் சாம்பர் இருக்கும், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் சாம்பர். ஸோ இதில் இருந்து தேன் தான் நம்ம எடுக்கணும், கலெக்ட் பண்ணணும். பட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நம்ம தேன் பெட்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேனிக்களோட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற சாம்பரில் இருக்கிற ஃப்ரேம்ஸில் எதுலேயுமே வந்து அந்த வேக்ஸ் அதாவது அடை இல்லை, கீழே இருக்கிறதுல மட்டும்தான் அடை இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து அதில் கட்ட ஆரம்பிக்கும். அப்படியே வச்சிடறேன், நல்லா பொறுமையாக எல்லாருமே அவங்க கேஜுக்குள்ளே பறந்து போயிடுவாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஒன்று இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபீடிங் கப். நம்ம இதில் தான் அதுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் நார் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து அவங்க அந்த இடத்துல வச்சு ஃபீட் பண்ணியிருக்காங்க, அந்த கப்பு இது கொஞ்சம் நார் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து தான் வந்து நம்ம ஃப்ரேம்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற ஃப்ரேம்ஸை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ வந்து பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் சாம்பரில் அந்த ஃபீட் பண்ணுற அந்த கப்பு வச்சுருந்ததால் 2 ஃப்ரேம் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே. ஸோ கீழே கட்ட ஆரம்பிச்சிரு முடிச்சிருச்சு அப்படின்னா மேலே வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 6 ஃப்ரேம் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே. 6 ஃப்ரேமில் 5 ஃப்ரேமில் வந்து அடை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேமில் மட்டும் அடை ஃபார்ம் ஆகலை, இப்போ தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்குங்க எல்லாமே. ஸோ இதுங்க கட்டி முடிச்சிருச்சுங்க அப்படின்னா அப்புறமேட்டு மேலே இருக்கிற ஃப்ரேமில் எல்லாமே அடை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ புது இடம் அப்படின்றதால கொஞ்சம் சரௌண்டிங்கில் இருக்கிற பேஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா, ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த மகரந்தம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கட்ட ஆரம்பிச்சிச்சிங்கன்னா கடை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃப்ரேமை உள்ளே வச்சுட்டு இதுங்களுக்கு என்ன ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். தேனிக்களுக்கு இப்போ நம்ம என்ன ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சக்கரை தான் கொடுக்க போகிறோம்.
இந்த வெள்ளச்சக்கரை ஏன் கொடுக்குறேன் நான் கேட்டவங்ககிட்ட நாட்டுச்சக்கரை கொடுக்கலாமா வெள்ளச்சக்கரை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாட்டுச்சக்கரை வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சிரும் அதை வந்து அப்புறம் வந்து தேனீக்கள் வந்து அந்த அவங்க தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்காது ஸோ வெள்ளச்சக்கரை அப்படின்னா புளிக்காது அப்படின்னாங்க அதனால தான் ஒரு மூணு நாளைக்கு தான் வைக்க சொன்னாங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் அனிபி பாக்ஸ் வந்து வச்சேன் இல்லையா அப்பவும் அதே மாதிரி தான் சொல்லி நாங்கள் ஃபீட் பண்ண சொல்லி பட் நான் மூணு நாள் வச்சேன் ஆனால் ரெண்டாவது நாள்லேருந்தே அவங்க வந்து இந்த சக்கரை வந்து எடுக்க ஆரம்பிக்கல ஸோ வெளியில் நல்லா ஃபுட் டச் வச்சுக்க போல இருக்கு வெளியில் போய் எடுக்க ஆரம்பிச்சு அதனால் மூணாவது நாள்லேருந்தே நான் வைக்கல ஸோ இன்றைக்கி வந்து முதல் நாள் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நான் வைப்பேன் ஸோ அது எடுக்கலை அப்படின்னா நம்ம கப்பை எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வைக்க வேண்டாம் இந்த சக்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸோ எவ்வளோ சக்கரை எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் ஊற்றி வச்சிட வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு பண்ண அந்த சக்கரை தண்ணியை நம்ம இந்த கப்பில் தான் ஊற்ற போகிறோம் ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஃபுல்லாக இந்த தேங்காய் நார் எல்லாமே இருக்குது ஸோ தேங்காய் நார் எதுக்கு அப்படின்னா நம்ம ஊற்றுற சக்கரை தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கோம் ஸோ அதை வந்து தேனீக்கள் வந்து உறிஞ்சிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம தண்ணியை மட்டும் அப்படியே வச்சோம்னா தேனீக்கள் ஏதாவது உறிஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியோடைய அடர்த்தி தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதால தேனியோட ரக்கம் வந்து அதில் சிக்கிச்சா தேனியெல்லாம் பறக்க முடியாது அப்படியே இறந்துடும் ஸோ இந்த மாதிரி சைடில் சப்போர்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து அதில் ஏறி ஈஸியாக நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடும் மேலே வந்துட்டு அதை ரெக்கையை விரிச்சு அதனால் அடிச்சு அடிச்சு அதை வந்து ரெக்கையை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நார் வைக்கிறது ஸோ இப்போ தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஸோ இந்த கப்பில் நம்ம சக்கரை தண்ணி ஊற்றியாச்சு இவ்வளோ தண்ணி வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம அப்படியே பொறுமையாக தேனீக்கள் உட்காந்துட்டு இருக்குது இதில் அதுங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம உள்ளே இறக்கி வைக்கணும் அப்படியே இப்போ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தேனீக்கள் எல்லாமே கையை வச்சு கொஞ்சம் நவுத்திக்கலாம் நவுத்திட்டு நம்ம அந்த இடத்துல வந்து இந்த கப்பை வச்சிடலாம் ஸோ என் கை அங்கே வச்ச உடனே பார்த்தீங்களா எல்லாம் அங்கேருந்து நவுறாங்க பார்த்தீங்களா ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் இவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ தேனீக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அதனால் அதை பாருங்கள் கையை வச்ச உடனே எப்படி நவுந்துட்டு பாருங்கள் எதுவுமே பண்ணாது நம்மளை ஸோ நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற விதம் ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கப்பை வச்சிட வேண்டியதுதான் இப்போ ஸோ கப்பை செட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் ஈவினிங் வந்து ஒன் டைம் பார்ப்பேன் இல்லை நாளைக்கு மார்னிங் தான் பார்ப்பேன் ஸோ நாளைக்கு மார்னிங் வரதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிருவாங்க ஸோ ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சோம் அப்படின்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ தேனீக்கள் எல்லாமே நிறைய வெளியே போயிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிற பேஸ் எல்லாமே பார்த்துக்கிச்சுன்னா வெளியிலேருந்து எடுத்து ஆரம்பிக்கும் நம்ம வைக்கிறது வந்து சட்டை கூட பண்ணாது எதுவுமே அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ தண்ணி எல்லாமே வச்சாச்சு ஸோ தேனி பெட்டியில் இன்றைக்கான முதல் நாள் வேலைகள் எல்லாமே முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் மேலே சேஃப்டி கேட்க வேண்டிய எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் ஸோ வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இந்த பிளைவுட் மாதிரி ரெண்டு மூணு வச்சோம் அப்படின்னா ஹீட் இறங்காது அப்படின்றதால தான் இந்த பிளைவுட் வச்சுட்டு மேலே ஷீட் வச்சுருக்கேன் ஸோ நம்ம விவசாயத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அடுத்த தலைமுறைக்கு இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கான செக்மெண்ட்டை இதில் முடிச்சுக்கலாம் மேலும் நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ராஜேஷ்குமார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் Happy bee farming.